அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். போன ரெண்டு வீடியோ பதிவில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது எப்படி, நீர் வளம், வேப்ப முத்து, பூஞ்செடி, விவசாயம் போன்ற கருத்துக்களை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இந்த வீடியோ பதிவில் ஒரு சமூக சிந்தனையோட நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி, அந்த தமிழ்மொழியை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், நமக்கு எப்படி அந்த உணர்வு வர வேண்டும் என்று ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய இயற்கை வளம் பாதுகாப்பு, உரிமை பாதுகாப்பு, உணவு பழக்க வழக்கங்கள் பாதுகாப்பு, இவையெல்லாம் ஒரு முக்கிய அம்சமாகும். நாம் மொழியை வைத்து கொண்டுதான் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை வளர்க்க முடியும். அதற்கு முக்கிய பங்கு நம்முடைய தாய்மொழியாகும். என்னுடைய தந்தை திரு ஆரடி அண்ணா அவர்கள் 1966 இந்த முதல் நூல் இந்தி ஏகாதிபத்தியத்தை புத்தகத்தை எழுதினார். பின்னர் 2வது பதிப்பு 1996 வெளியிடப்பட்டது. 3வது பதிப்பு 2005 பதிவு செய்யப்பட்டது. இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பு 1966 வெளியிடப்பட்டது. வெளியிடுவதற்கு முன்பு என்னுடைய தந்தை இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அறிஞர் அண்ணாவின் இல்லத்திற்கு சென்றார். இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை திரு ஆலடி அருணாவிலோ அறிஞர் அண்ணாவும் இருக்கிறார். அவர்கள் இல்லத்தில் எடுக்கப்பட்டுள்ள இந்த புகைப்படம் காஞ்சிபுரத்தின் அறிஞர் அண்ணாவிடம், அவருடைய இல்லத்தில் இந்த புத்தகத்தை அறிஞர் அண்ணா படித்து முடித்த பிறகு அணிந்துரையில் என் தந்தையை பாராட்டி அருணா திராவிடக் கணியின் சிந்தனைக் கணி என்று பெயர் சூட்டினார். 3வது பதிப்பு கொண்ட இப்புத்தகம் சுமார் 25 தலைப்புகள் கொண்டது, 375 பக்கங்கள் உள்ளன. இந்த புத்தகத்தில் மொழியின் வரலாறு, அரசியலமைப்பு சட்டம், திராவிட இயக்கம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியது தெளிவாக ஒரு ஆய்வு நூல் போல் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நூலில் பல அரிய புகைப்படங்களும் உள்ளன. முதலில் கன்னிப்போர் 1938 தந்தை பெரியாரால் துவங்கப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் 1938 தொடங்கிய மொழி போராட்டத்தில் அறிஞர் அண்ணா, பாவலர் பாலசுந்தரம், டாக்டர் தர்மாமால், ராம அமிர்த அம்மையார், சிறையில் இறந்த தியாகி தாளமுத்து, முதல் தியாகி நடராசன், அஞ்சான் நெஞ்சன் அழகிரிசாமி ஆகியோரும் மற்ற பெருந்தலைவரும் கலந்து கொண்டனர். பின்னர் ஹிந்தி மொழிக்கு எதிராக 1948 அறிஞர் அண்ணா அவர்கள் அறப்போர் போராட்டத்தை நடத்தினார். இதில் இவிகே சம்பத், என்.வி.என். நடராசன், கே.ஏ. மதியழகன் மற்றும் டாக்டர் கலைஞர், இதர முன்னணி திராவிட முன்னேற்ற தலைவர்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்தநாளில் ஆதிக்க இந்தியை எதிர்ப்போம், அன்னை தமிழை வளர்ப்போம் என்று சூளுரைப்போம். ஆதிக்க இந்தியை எதிர்ப்போம், தமிழ்மொழி தாய்மொழியை காப்போம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். லாங்குவேஜ் இஸ் நாட் தி க்வெஸ்சன் ஆஃப் மெஜாரிட்டி ஆர் மைனாரிட்டி, இட் இஸ் தி தியரி ஆஃப் இக்வாலிட்டி. மீண்டும் சந்திப்போம். ஆதவன் பண்ணை சார்பாக.